வணக்கம் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வாங்க ஐயா. நான் கோவையிலிருந்து மகாவிஷ்ணு. ஆமாம் ஐயா, நான் அப்போதுலேருந்து உங்களை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஃபங்க்ஷன்னு கேள்விப்பட்டேன். ஆ ஓ ஆமாம் 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 கரெக்ட் கரெக்ட். ஆ ஓ சரி சரி சரி. அதான் எம்எஸ்சி ஐயாவுடைய பிறந்த நாளாக இன்னைக்கு. ஓ அங்கே எல்லாம் கொண்டாடினீங்க. ஆ ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிங்கப்பூர் திராவிட செல்வன் சார் இருக்கார்ல, அவர் ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கிறாப்புல, சிங்கப்பூர் மலேசியா டிஎம்எஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி. செம அப்படி அருமையாக உங்களுக்காக அவர் எவ்வளவோ பலர்றான், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி அதில் வாழ்த்து இது வந்திருந்தது. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மலேசியா தேவராஜன் சார் வந்து ஐயா பேசுகிற மாதிரியே பேசி ஒரு வீடியோ போட்டு எங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் அழுத்தினார். அதான் டிலே ஆகிட்டு, என்னடா கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்கன்னு நினச்சேன். சரியா சரியா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆமாம், ஆனால் டிஎம்எஸ் ஐயாவுடைய அந்த பாடல்களில் நீங்கள் ஏகப்பட்ட பாடல்கள், அவ்வளோ முத்து முத்தான பாடல்கள். ஆனால் ஐயா அவர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்டான பாடல்கள், அதாவது உங்கள் திறமையை வெளிக்கொண்டுற மாதிரி உள்ள பாடல்களுக்கு நல்லா டியூன் போட்டு கொடுத்துருக்காரு. அது நாங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய இதை நாங்கள் சொல்லலாம். இந்த வசனங்களாக பேசக்கூடிய அந்த பாடல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷில் இங்கிலீஷில் பேசுகிற வசனங்கள்லாம் ஐயோ செமையாக உங்களுக்கு போட்டு ட்ரில் எடுத்துருப்பாப்புல. ஆனால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பரிணாமம் அந்த வளர்ச்சி வந்து உண்மையிலே அவர் வெளியே கொண்டு வந்ததுலாம் டிஎம்எஸ் ஐயான்னு தான் என்னுடைய ஒரு கருத்துக்கள். ஆமாம், அதில் நிறைய பாடல்கள் சொல்லலாம் பார்த்துக்கோங்க. எங்கள் தங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் ஐயா புரட்சி தலைவருக்காக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜெயலலிதா அம்மாவும் அந்த ஹீரோனும் ஹீரோவையும் படிக்கிற பாடல் அது. லாரியில் பேக்கலாம் அந்த அம்மா கனவு காணும், கனவுல வர்ற பாடல் தான் பெரும்பான்மையான, அது அப்படிதான் வரும். மம்பிழுக்க வந்தவளே வாயடக்கு சின்னவளே, பொம்பளைய மிஞ்சுவதா போக போக கெஞ்சுவதா, ஸ்டூபிட் இடியட் நான்சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுல நீங்க பேசுற அந்த இங்கிலீஷ்னா எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஐயா. ஆமா 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 ஆமா, ஏகப்பட்டது. எம்ஜிஆர் படத்திலேயே நிறைய பாடல்கள்ல நீங்க இங்கிலீஷ் பேசுனது அதுலதான், அது எம்ஜிஆருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் சொல்லிட்டுனா சொல்லிக்கிட்டே போகலாம் பார்த்துக்குங்க. ஆமாம், அப்புறம் நேற்று ஒரு முந்தானத்து போட ஒரு பாடலில் நீங்கள் அது எம்எஸ்ஐயா தான், எம்எஸ்வி ஐயா தான் அதில் இசையமைச்சிருக்காங்க. நான் கேவி மகாதேவன் சார்னு சொல்லிட்டேன். அந்த தவறை கூட நம்ம சிங்கப்பூர் திராவிட செல்வன் சார் சொன்னார், சார் அது வந்து எம்எஸ்வியினுடைய பாடல் தானே, சிரித்து வாழ வேண்டும் பாடல். அதுக்கு இசை வந்து ஐயா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அப்புறம் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாலாட்டு பாடல்கள்னு இருக்கு இல்லையா, குழந்தைய வச்சு படிக்கிறது பாடல், அதில் வந்து எங்களுக்கு நிறைய ஏகப்பட்டது இருக்கு. அதில் எனக்கு குறிப்பாக உள்ளது வந்து அந்த முதல்ல முதல்ல எங்களை ரொம்ப கவர்ந்தது வந்து ஏன் பிறந்தாய் மகனேங்கிற அந்த பாடல் தான் ஐயா, பாகப்பிரிவினையில் சூப்பர் பாடல் ஐயா. ஆமாம், அதெல்லாம் காலத்தால் மறக்க முடியாத பாடல்கள். ஆமாம், அதில் அவர் அந்த பாடல்களுடைய நீங்கள் உணர்ச்சிகரமாக படி அப்போ நல்லா எங்கு குரல் உங்கள் குரல் அப்படி கணீர்னு இருக்கும், ரொம்ப ரசித்து கேட்போம். ஆமாம், அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆமாம், அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலடா கல்யாணம்னு சொல்லி ஒரு படத்தில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவாங்க, அந்த குழந்தை அழுவும், அவர் நாகேஜி படம் தூங்கிட்டு இருப்பார், அப்போ ஹீரோ தான் சிவாஜி படம் எடுத்து அதுக்கு ஒரு பாட்டு போடுவார், அப்பப்பா நான் அப்ப நல்லடா தப்பப்பா தாயும் இல்லடா. அந்த பாட்டு எங்களெல்லாம் ரொம்ப ரசிக்க வச்ச ஒரு பாடல். ஆமாம், நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அதில் உங்கள் குரல் அது அவருக்கு படித்த மாதிரியே வரும். என்ன பாடல்கள் ஐயா, அருமையான பாடல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள்
ஜெய்சங்கருக்கு ஒரு இதே தாலாட்டு பாடலுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது இந்த பெண்ணே நீ வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு படம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பாடல் ஜெய்சங்கர் படித்த மாதிரியே தான் இருக்கும். அது உங்களுடைய அந்த அது என்ன மூச்சு பயிற்சி யோக பயிற்சினால தானே அதை அதை பண்ணுறேன்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அழகான பாடல் அந்த பாடல்லாம், அதெல்லாம் நான் எப்போனாலும் விரும்பி கேட்பேன். ஆமாம், பெண்ணே நீ வாழ்கங்கிற படத்தில். ஆமாம், அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேர் விஜயான்னு நினைக்கேன், அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கேர் விஜயாவும் இவரு தான் நடிச்சிருப்பார். ஆமாம், பொல்லாத உன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு, யார் வீட்டு யார் வீட்டு தோட்டத்திலோ பூத்ததிந்த ரோஜா பூன்னு வரும் அந்த பாடல். அருமையான பாடல் யா, நல்ல ரசித்த பாடல். ஆமாம் ஆமாம், இதே இதை ஒரு பாடல் அது நீங்கள் படித்தது தான் ஐயா, நாகையா தான் படிப்பார் அந்த படத்தில். அந்த நாகையாங்கிற அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, அந்த படத்தில் அவர் வந்து அந்த ஆசிரமத்து தலைவர் அவர். சின்ன சின்ன ரோஜா சின்னாத ரோஜா அண்ணன் நடை நடந்து வளரும் அழகிய ரோஜான்னு, அது எனக்கு அந்த படம் பார்த்த ஞாபகம், அவர் பாடிக்கிட்டு வர்ற அந்த பாடல். பட் அந்த பேர் எனக்கு என்னன்னு தெரியல, அது நம்ம திராவிட செல்வன் சார்கிட்ட கேட்டால் அவர் சொல்லிடுவார். அருமையான பாடல், எனக்கு அதெல்லாம் இன்னும் மறக்க முடியாத அந்த தலாட்டு பாடல். ஏகப்பட்டது படிச்சிருக்கீங்க, சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமாம், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அது என்ன ஒரு கிட்டத்தட்ட உங்கள் பாடல் ஏகப்பட்ட நடிகர்களுக்கு பாடியிருக்கீங்க ஐயா. ஆமாம், இந்த அவர் யாரு நாகேஷுக்கு இவருக்குலாம் படிச்சிருக்கீங்க. இந்த விஜயன் சொல்லி ஒரு டைரக்டர், ஆக்சுவலாக வந்து சிவாஜி படத்தை நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குடியிருந்த கோயிலுங்கிற படத்தில் நான் யார் நான் யார் நீ யார் அந்த பாடல் நீங்கள் படிப்பீங்க, அந்த பாடலுக்கு அவர் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணுவார். அதில் ஊசி போட வர்ற டாக்டர் அவர் ஒருத்தர், அவர் தான் இந்த கே விஜயன். அவருக்கு கூட நீங்கள் ஒரு பாடல் பிடிச்சிருக்கீங்க, ஒரு குரல் கொடுத்துருக்கீங்க, எனக்கு அந்த படம் பெரு ஞாபகம் இல்லை. ஆமாம், அது ரொம்ப இது. அதை விட இன்னொன்று வெண்ணிலடை மூர்த்தியாக இருப்பாருங்க காமெடி ஆக்டர், அவருக்கு ஒரு பாடல் இந்த முகமது பின் துக்ளக்குங்கிற படத்தில் ஷோருடைய படம் அது, அந்த 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 அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு பெண்மணி, அது மனோரமாவான்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த அம்மாவுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து அந்த பாடல், அது நீங்கள் படித்தது நீங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு இடையில அந்த இங்கிலீஷில் வரும் அந்த பாடல். ஆமாம், படித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள், அதில் ஆக்ட் பண்ணது வந்து விநாயகமூர்த்தி. நெஞ்சில் குடி இருக்கும் நெஞ்சில் குடி குடியிருக்கும் குடியிருக்கும் போது அந்த சீனில் அவங்க எல்லாரும் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு வாயில் வச்சு குடிப்பாங்க, உடனே இவர் அப்படி கையை காமிச்சு ஆட்டிட்டு அன்பு குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை படிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் அந்த பாடலில் கேட்டால் தான் தெரியும், அருமையான பாடல். அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த எம்எஸ்வி ஐயாவுடைய பிறந்த நாளில் அவர் உங்களுக்கு இந்த வசன நடைமுறையில் உள்ளதில் அந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வியப்பு. ஆமாம், அது உங்களை வந்து ரொம்ப பயன்படுத்தினது எம்எஸ்வி ஐயா தான். ஆமாம், அப்படி உங்களுக்கு இன்னைக்கு வேணா நீங்கள் ஃபங்க்ஷனில் வேறு போயிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க. ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 நடிகர்களுக்கு நீங்கள் அந்த பின்னணி குரல் படிச்சிருக்கீங்க. ஆ, முன்னணி நடிகர்களுக்கும் சரி சாதாரண நடிகர்களுக்கும் சரி. அடே அப்பா, ஏகப்பட்ட சாதனை, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னைக்கு கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு டயர்டு ரொம்ப இருக்கும், எனக்காக பாருங்கள் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கேட்டுட்டு போயிருக்கீங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம், நாளைக்கு நிறையா கேள்விகள் கேட்குறேன். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றியா நன்றியா, வணக்கம் ஐயா, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ.